பிரபல சீரியல் நடிகையோட கணவர் காலமாகி ஒரு வருஷமாகியிருக்கு. முதலாம் ஆண்டு நினைவு நாள் வந்திருக்கு. ஸோ அப்போ அவரை நினச்சி சீரியல் நடிகை போட்ட பதிவு ரசிகர்கள் மத்தியிலே இப்போ அதிக அளவில் பரவிட்டுருக்கு. யார் அந்த சீரியல் நடிகை, அவங்க வெளியிட்ட அந்த உருக்கமான பதிவு பற்றி இங்கே பார்ப்போம். சன் டிவியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு தொடர் தான் நாதஸ்வரம். ஸோ அந்த சீரியலில் நடித்தது மூலமாக நல்லா மக்கள்கிட்ட பிரபலமானவங்க தான் ஸ்ருதி சண்முகப்பிரியா. ஸோ அதுக்கடுத்து சன் டிவிலேயே வந்து நிறைய சீரியல்களில் நடித்தாங்க. வாணி ராணி போன்ற சீரியல்களை நம்ம சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக லட்சுமி சீரியல்லையும் இவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது சீரியல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2022 தன்னுடைய நீண்ட நாள் காதலரான அரவிந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கடுத்து அரவிந்த் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மாரடைப்பு காரணமாக காலமாயிட்டார். ஸோ திருமணமான ஒரே வருஷத்தில் அவர் காலமான செய்தி பலருக்குமே ஷாக்காக தான் இருந்தது. இந்த நிலையில் தன்னோட கணவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு இவங்க ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்பவும் கடுமையான வருஷம் இது தான். பட் என்னோடய இந்த பயணத்தில் நான் தனியாக இல்லை, எல்லா இடங்கள்லையுமே என்னோட காதலான நீ கூடவே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சேகர் அப்படிங்கிற அவரோட ஐடியை டேக் பண்ணிவிட்டு, நான் நிறைய இடங்களுக்கு போயிருந்தாலும் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட உன்னை தவற விடலை, என் கூடையே தான் இந்த பயணத்தில் நீ இருந்த, அதோட இந்த உலகத்தை நான் எதிர்கொள்கிற அளவுக்கு பலத்தையும் சக்தியும் நீ எனக்கு கொடுத்துருக்க, அதோட வாழ்க்கையில் அழகான நண்பர்களையும் குடும்பத்தினர்களையும் கொடுத்துருக்கீங்க. மரணமே பயந்திடும் தூரத்தில் நாமும் வாழ்கின்றோம், மனித நிலை தாண்டி போகின்றோம், இனி நமக்கென்றும் பிரிவில்லையே, எப்போதும் அரவிந்தின் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ரொம்பவும் உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த சீரியல் நடிகைகள் பலரும் இவங்களுக்கு ஆறுதல் கூடுற வகையில் கமெண்ட் பண்ணிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஃபரீனா அவங்க ஹீ ஸோ லக்கி அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க பதில் கொடுத்துருந்தாங்க, ஐ வாஸ் மோர் லக்கி டு ஹேவ் ஹிம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருந்தாங்க. சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க.